ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு இனிய இதயங்களே, நாம் விடுதலை பயண நூலின் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு உண்டான தொடர்ச்சியான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியை இன்று நாம் தந்தையிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம். தந்தையே வணக்கம். வணக்கம். உங்களுடைய விளக்கங்களுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். எகிப்து நாட்டு கிழக்கே சீனாய் பாலைவனம் இருக்கிறது, அரேபிய பாலைவனம் இருக்கிறது. இந்த பாலைவனங்கள் எல்லாம் வெப்ப காற்று உள்ள பகுதிகள். ஏறக்குறைய கோடை காலம் என்றால் 50 டிகிரி ஃபாரன்ஹீட் செல்சியஸ் இருக்கிற பகுதிகள், ஏறக்குறைய 140க்கு மேலாக, 120-125க்கு மேலாக ஃபாரன்ஹீட் இருக்கிற பகுதிகள். அந்த அளவுக்கு வெயில் வந்து அதிகமாக இருக்கும். அந்த வெயில் இருக்கிற போது காற்றும் அனல் பறக்கும். அப்போ கீழே காற்று வீசுகிறது என்றால் அனல் காற்று வருகிறது. அனல் காற்றோடு எதுவும் வரப்போகிறது? வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகள் வரப்போகிறது. அனல் காற்று வந்தாலே பயிர் வச்சைகளை எல்லாம் சாகடித்து விடும். அத்தோடு வெட்டுக்கிளிகள் வந்தால் என்ன நடக்கும்? முழுவதும் அழியும். எனவே அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். கீழே காற்று வீசியது. கீழே காற்று என்பது அனல் காற்று, சூறை காற்று. அனல் காற்று சூறை காற்றாக வந்து வெட்டுக்கிளிகளை எல்லாம் நாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது. பாலைவனத்தில் இருக்கிற வெட்டுக்கிளிகள் எல்லாம் இப்பொழுது எங்கே வந்து விடுகின்றன? நாட்டிற்குள், மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு வந்து விடுகிறது. வீடுகளிலும், அவர்களுடைய அடுப்பங்கரைகளிலும், அதே போல வாழ்கின்ற இடங்களிலும், படுக்கை அறைகளிலும், நீர்நிலைகள் அத்தனையிலும், மரங்கள், செடிகள், கொடிகள் அத்தனையிலும் இப்பொழுது யார் இருப்பது? வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகள் அத்தனையும், எங்கெங்கெல்லாம் பச்சைகள் இருக்கிறதோ அத்தனையும் மூளை முடுக்கெல்லாம் இருந்து உண்டு கழிக்கிறது. எனவே நாட்டிலே பஞ்சமும் பசியும் ஏற்படுவதற்கு இது முதல் அறிகுறி. ஆக யாவே மிக கடுமையான ஒரு திட்டத்தோடு இவர்களை சந்திக்க பார்க்கிறார். 14 வசனம். மிக பெருந்திரளான வெட்டுக்கிளிகள் எகிப்து நாடெங்கும் வந்து இறங்கி எகிப்தின் மூளை முடுக்கெல்லாம் பரவின. இது போன்று இதற்கு முன்போ பின்போ இருந்ததில்லை. அப்படி என்றால் எந்த அளவுக்கு மாபெரும் பேரழிவை எகிப்து சந்திக்க போகிறது என்பதற்கு இது இந்த வார்த்தை கட்டியம் கூறுகிறது. 15 வசனம். அவை நாடெங்கும் நிரம்பி விட்டதால் அதனுடைய விளைவு என்ன? நாடே இருண்டு போயிற்று. நாடே இருண்டு போயிற்று. கல்மழைக்கு தப்பி நாட்டில் நின்றிருந்த பயிர் பச்சை முழுவதையும், மரத்தின் பழங்கள் அனைத்தையும் அவை தின்றுவிட்டன. அதற்கடுத்து எகிப்து நாடெங்குமே மரங்களிலும் வயல்வெளி பயிர்களிலும் பச்சையாக எதுவும் விட்டு வைக்கப்படவில்லை. எகிப்தே இப்பொழுது, எகிப்து ஏற்கனவே பாலைவனம். நைல் நதி மட்டும்தான் வளமான பகுதி. நைல் நதி தீரம், இந்த நைல் நதி எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்கு மட்டும்தான் செழிப்பு. இப்போ அந்த பகுதியும் என்ன நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது? பாலைவன நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆக வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்பு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டது. 4வது பகுதி. இப்பொழுது பாரவோனின் பதற்றம். 10:16-20. பாரவோன் மோசே நிலைக்கு இப்பொழுது தள்ளப்பட்டு இருக்கிறான் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. 16வது வசனம். 16-20, 16வது வசனம். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அவசரமாக அழைத்து அவர்களை நோக்கி. ஆக மோசேயையும் ஆரோனையும் அடிக்கடி இப்ப அழைக்க ஆரம்பித்து விட்டான். ஆரம்பத்தில் அவன் அழைக்கவே இல்லை. எப்போ அழைப்பானா? 8:8. தவளைகள் அவன் வீட்டுக்குள்ளாம் நுழையும் போது, படுக்கறைக்கெல்லாம் நுழையும் போது, அவன் பாதிக்கப்படுகின்ற போது அழைப்பான். 8:8 வாசியுங்கள். 2வது அருஞ்செயல், 8:8. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து முதல் அறிகுறியில் கூட அழைக்கவில்லை.
என்றால் நேரடியாக அவனுடைய வீட்டை பாதிக்கவில்லை. இப்பொழுது அவன் வீட்டுக்குள்ளே தவளைகள். அதே போல ஈக்கள் 8:25. பாரவோன் மோசேயையும் ஆரோனையும் வரவழைத்து ஈக்கள் அவனுக்கு தொந்தரவு கொடுத்தவன அழைக்க ஆரம்பிக்கிறான். அதற்கு அடுத்து 7 கல் மழை 9:27. பார்வோன் ஆள் அனுப்பி மோசேயையும் ஆரோனையும் கூப்பிட்டான் என்றால் கல்மழையினால எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. பயிர் பச்சைகள் எல்லாம் சாய்ந்து விட்டது, கீழே விழுந்து நொறுங்கி விட்டது. ஆடு மாடுகள் எல்லாவற்றுக்கும் பாதிப்பு, பெருவெள்ளம், வயல்வெளிக்கு போன மனிதர்கள் எல்லாம் இறந்தார்கள் கல்மழையினால். அதே மாதிரி இப்பொழுது என்ன பாதிப்பு, வெட்டுக்கிளி பாதிப்பு வந்தபோது யார் அழைப்பது, யாரை அழைப்பது? பாரவோன் மோசேயையும் ஆரோனையும் அழைக்கிறான். அழைத்தது மட்டுமல்ல, என்ன சொல்லுகிறான்? முதல் முறையாக என்ன சொல்லுகிறான்? உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் தவறு செய்து விட்டேன். உங்களுக்கு எதிராகவும் தவறு செய்து விட்டேன், தான் பாவம் செய்து விட்டேன் என்பதை முதல் முதலாக ஏற்கனவே ஒரு தடவை அந்த கல்மழையின் போது சொல்லுவான். அதே போல இப்ப 2 நான் பாவம் செய்து விட்டேன், யாவைக்கு எதிராகவும் மற்றும் உங்களுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்து விட்டேன். அதாவது தன் நிலையிலிருந்து இறங்கி வருவதை இது சுட்டி காட்டுகிறது. தான் தவறு இழைத்து விட்டதாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது யாவைக்கு எதிராகவும் மற்றவர்களை மோசைக்கு எதிராக பாவம் செய்து விட்டதாக. எனவே அவன் கேட்டுக்கொள்வது என்ன? உங்கள் கடவுளிடத்திலே மன்றாடுங்கள், அதாவது உங்கள் கடவுளிடத்தில் எனக்காக வேண்டுங்கள், இந்த தீமையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று. இதை அடிக்கடி அவன் சொல்லுவான். தவளை வந்தபோதும் அப்படிதான் சொன்னான், கல்மழை வந்தபோதும் அப்படிதான் சொன்னான், இப்ப வெட்டுக்கிளி வந்தபோதும் உங்கள் கடவுளிடத்தில் வேண்டுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் அந்த யாபே கடவுளிடத்தில் எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதை அவன் இப்பொழுது புரிந்து கொண்டான். என்றால் அதுதான் இறைவனுடைய திட்டம், யாபேயுடைய திட்டம். நான் எந்த அளவுக்கு வலிமை உள்ளவன், வல்லமை உள்ளவன் என்பதை காட்ட வேண்டும், எகிப்திய மக்களுக்கு காட்ட வேண்டும். இப்பொழுது யாருக்கு புரிந்திருக்கிறது? பார்வோனுக்கு புரிந்திருக்கிறது யாபேயுடைய வல்லமை என்ன. எனவே அந்த யாபேயிடத்திலேயே வேண்ட வேண்டும் என்று, மன்றாட வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறான். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதற்காக மோசேயும் பார்வனிடமிருந்து அகன்று ஆண்டவரிடம் மன்றாடினார்கள். ஆண்டவரும் மிக வலுவான மேல் காற்றை வீச செய்கிறார். ஏற்கனவே கீழே காற்று வீசியது, கீழே காற்று சூறை காற்றாக வெப்பக்காற்றாக வந்து வெட்டுக்கிளிகளையும் வெப்பத்தையும் கொண்டு வந்தது. அதனால நாடு முழுவதும் பாதிப்புக்கு வந்தது. இப்பொழுது மேலை காற்று என்ன? குளிர். மேலை காற்று எங்கிருந்து வருகிறது? மேலை காற்று மத்திய தரைக்கடலிலிருந்து வருகிறது. மத்திய தரைக்கடல் காற்று குளிர்காற்று. இப்போ குளிர்காற்று வந்தவுடனே வெட்டுக்கிளிகள் எல்லாம் என்ன செய்கிறது? மீண்டும் அந்த காற்றால் மீண்டும் கிழக்கு நோக்கியே சென்று விடுகிறது. சென்று விடுவது மட்டுமல்ல, இந்த மேலை காற்று என்ன செய்தது? இந்த வெட்டுக்கிளிகளை எல்லாம் கொன்றழித்தது தான் சொல்லப்படுகிறது. வாசியங்கள் தொடர்ந்து செங்கடலில் வீசி எறிந்து வெட்டுக்கிளிகளில் ஒன்றை கூட அது எகிப்தின் எல்லைக்குள் விட்டு வைக்கவில்லை. எல்லாம் செங்கடலில், கிழக்கு நோக்கி செங்கடலில் விழுந்தது. வெட்டுக்கிளிகள் மனிதனை அழிக்க வந்த, நாட்டை அழிக்க வந்த வெட்டுக்கிளிகள் அவை தானே அழிந்து போயின மேலை காற்றால். அப்படி என்றால் எந்த அளவுக்கு இறைவன் யாவே இயற்கையின் மீது தன்னுடைய வலுவை காட்டுகிறார், வல்லமையை காட்டுகிறார், ஆற்றலை காட்டுகிறார் என்பதை பார்வோன் உணர்ந்து விட்டான். இப்பொழுது 20 ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போக செய்தார். ஆனாலும் மக்களை போகவிடவில்லை. இறுகி போக செய்ததால் மக்களை அவன் போகவிடவில்லை. ஆக இந்த 8 அருஞ்செயல் வெட்டுக்கிளிகள் 4 பார்க்கப்பட்டது. பார்வோனிடத்தில் வரப்போகிற மிக கடுமையான பேரிழப்பை சுட்டி காட்டி, அந்த பேரிழப்பினால் ஏற்படுகின்ற தீமைகளையும் சுட்டி காட்டி, அதற்கு இவன் என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்த்தது மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்களை
வெளியேற்ற வேண்டும், அவர்கள் வழிபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டியது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு வந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையை சொன்னாலும் பார்வோன் தயாராக இல்லை. வெட்டுக்கிளிகள் படையெடுத்தது, பார்வோன் பதற்றப்பட்டு இஸ்ராயேல் மக்களை நான் அனுப்புகிறேன், ஆண்களை அனுப்புகிறேன் என்று சொன்னான். ஆனால் அதற்கு மோசேயோ ஆண்டவரோ தயாராக இல்லை, எல்லாரும் போக வேண்டும் என்று சொன்னார்கள். இறுதியிலே வெட்டுக்கிளி வந்து எல்லாவற்றையும் அழித்தொழித்தது. இப்பொழுது பார்வோன் மன்றாடுமாறு யாரிடத்திலே கேட்கிறான்? யாவையிடத்திலே கேட்க விரும்புகிறான். கேட்டதும் வெட்டுக்கிளிகள் மீண்டும் திரும்பி சென்று பாலைவனம் சென்று அழிந்து ஒழிந்தன என்று இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இருந்தாலும் பார்வோனுடைய மனம் மாறவில்லை. எனவே பார்வோனுடைய மனம் இறுகி போய்கொண்டே இருக்கிறது. எப்பொழுது அது இழகப் போகிறது? மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. அதுதான் இந்த பார்வோனுடைய கதையாக இருக்கிறது. இதை தொடர்ந்து நாம் இப்பொழுது அதற்கடுத்த அருஞ்செயலை பார்ப்போம். 10 இரண்டாவது பகுதி, அதாவது முதல் பகுதி வெட்டிக்கிளி படையெடுத்ததை பற்றி நாம் பார்த்தோம். 1-20 21-29 வசனங்கள் காரிருள் நாடு முழுவதும் சூழ்ந்ததை பற்றிய செய்தியை சொல்கிறது. இது ஒரு அருஞ்செயல், 9 அருஞ்செயல். யாவே இதுவரை 8 அருஞ்செயல்களை நிகழ்த்தி பார்வோனுடைய மனதை இழகச் செய்வதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார். இறுதியில் அலுவலர்களுடைய மனதைத்தான் அவரால் கரைக்க முடிந்திருக்கிறது. பார்வோனுடைய மனம் இதுவரை கரைந்தது போல தெரியவில்லை. இப்போ காரிருள் வந்து எந்த அளவுக்கு அவர்களுடைய மனதை கரைக்கும் என்கிற அந்த சூழலில் இப்பொழுது ஒரு புதிய அருஞ்செயல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. 21 வசனத்திலிருந்து 29 வசனம் வரை இந்த அருங்குறி வந்து எச்சரிக்கை இல்லாமல் வருகின்ற ஒன்று, எச்சரிக்கையின்றி செய்யப்படுகிற ஒரு அருஞ்செயல். அதை வந்து நம்ம 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எச்சரிக்கையின்றி மற்றொரு அருஞ்செயல் என்பது 21 வசனத்திலிருந்து 23. இரண்டாவது பார்வோனின் சமரசம். மீண்டும் இந்த அருங்குரியை அரும் செயலை கண்டவுடனே அவன் சமரசத்துக்கு முயற்சி எடுக்கிறான். 24-29. ஆக 21-29 வசனங்கள் 2 பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று எச்சரிக்கையின்றி மற்றொரு அருஞ்செயலை யாவை அறிமுகப்படுத்துகிறார், இரண்டாவது பார்வோனின் சமரசம். 24-29. இப்பொழுது எச்சரிக்கையின்றி யாவை அனுப்புகிற அருஞ்செயல், 21-23 வசனத்தை பார்ப்போம். இதுவரை 2 அருஞ்செயல்களை எச்சரிக்கையின்றி அனுப்பியிருக்கிறார். 3-6 என்பது கொசுக்கள், 6 என்பது கொப்புளங்கள். மற்ற எல்லா அறிகுறிகளும் இதுவரை வந்த 8 அறிகுறிகளில் யாவேயினுடைய தூதுவராக மோசேயும் ஆரோனும் பார்வோனை சந்தித்து இதை அனுப்பப் போகிறேன் உன்னுடைய நாட்டுக்கு என்று சொல்வார். அதன் பிறகுதான் அனுப்புவார். பார்வோன் வந்து இஸ்ராயேல் மக்களை வழிபாட்டுக்காக அனுப்ப மறுக்கிற போது, மக்களை அனுப்ப முடியாது என்று சொல்லுகிற போது ஒரு அரும்குறியை அனுப்புவார், ஒரு அரும்செயலை அனுப்புவார். ஆனால் இப்பொழுது என்ன நிகழ்கிறது? எச்சரிக்கையின்றி ஒரு அரும்செயல். 3-6 இப்பொழுது 9. 3 அருஞ்செயல்கள் எச்சரிக்கையின்றி பார்வோனுடைய அறிவிப்பு அவனுக்கு அறிவிக்கை செய்யாமலேயே அனுப்பப்படுகின்றது. மற்ற எல்லாமே அறிவிப்போடு செய்யப்பட்டது பார்வோனை சந்தித்து. இப்போ 21 வசனத்திலிருந்து 23 வரை என்ன நடக்கிறது? யாவே மோசே இடத்தில் என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய சொல்லுகிறார்? எகிப்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் உன் கையை வான் நோக்கி நீட்டு என்றார். வான் நோக்கி நீட்டு. நம்ம இதுவரை பல்வேறு சூழல்களில் எல்லாருக்கும் இந்த 10-9 அருஞ்செயல்களில் தண்ணீரை நோக்கி கோலை நீட்ட என்று பார்த்துருக்கிறோம். தண்ணீரை நோக்கி கோலை நீட்ட 2 அருஞ்செயல்கள் நடந்தது, இரத்தமும் தவளைகளும். முதலாவதும் இரண்டாவதும். அதன் பிறகு புழுதியின் மீது தூவ, புழுதி எடுத்து தூவ, அது வந்து கொசுக்களாக மாறியது.
இது மூன்றாவது அருஞ்செயல். அதன் பிறகு பொதுவாகவே நான்காவதும் ஐந்தாவதும் பொதுவான செயல்கள். அது வந்து ஈக்களும் கால்நடைச்சாவும் நேரடியாக நிகழ்வது. ஈக்கள் உண்டாகட்டும் என்று சொன்ன உடனே உண்டாகிறது. அதே போல் கால்நடைச்சாவுக்கும் நோய்கள் வந்து அழிக்கின்றது. அதன் பிறகு ஆறாவது வந்து கொப்புளங்கள். கொப்புளங்கள் அடுப்பிலிருந்து சாம்பலை தூவுறதுனால நாடு முழுவதும் சாம்பல் பரவி அது கொப்புளங்களை உருவாக்கியது என்று பார்த்தோம். அதன் பிறகு ஏழாவது கல் மழையும் காரிருளும் வானத்தை நோக்கி. எனவே இரண்டு வல்ல அருஞ்செயல்கள் வந்து வானத்தை நோக்கி அவர் கோலை உயர்த்திய போது அது கல் மழையாகவும் காரிருளாகவும் ஏற்பட்டது. நாட்டை நோக்கி கோலை நீட்டியவுடன் வெட்டுக்கிளிகள் உருவானது. இப்படித்தான் பார்த்துருக்கிறோம். இரண்டு அருஞ்செயல்கள் மட்டும்தான், நான்காவதும் ஐந்தாவது அருஞ்செயல் மட்டும்தான், அதாவது ஈக்களும் கால்நடைச்சாவும் மட்டும்தான் இயல்பாகவே நடக்கின்ற ஒன்றாக காட்டப்படுகிறது. மற்ற எல்லாமே மோசையினுடைய கோல் வல்லமையால். கோலை நீட்டியவுடன், வானத்தை நீட்டியவுடன் கல் மழையும் காரிருளும் உருவானது. தண்ணீரில் நீட்டியவுடன் தவளைகளும் நீர் இரத்தமாக மாறியது, தவளைகள் உருவானது. நாட்டை நோக்கி நீட்டியவுடனே வெட்டுக்கிளிகள் உருவானது. புழுதியை தூவியவுடனே ஈக்கள் பரவியது. சாம்பலை தூவியவுடனே கொப்புளங்கள் உருவாகியது. ஆக இப்படி வெவ்வேறு நிலைகளில் அவர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுகிறார். இப்பொழுது வானத்தை நோக்கி கோலை நீட்டியவுடனே காரிருள் உருவாகிறது. நாடு முழுவதும் இருள் சூழ்ந்தது. 22 மூன்று நாட்களாக எகிப்து நாட்டை காரிருள் கவ்வியிருந்தது. மூன்று நாட்கள், அதாவது நமக்கெல்லாம் ஒரு 5 நிமிடம் வந்து இருளில் இருக்கிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கு. இருள் பயத்தை ஏற்படுத்துகிறது. இருள் வந்தவுடனே நமக்கு வந்து எந்த நிகழ்வுமே இல்லை, எல்லாமே ஒளியில் தான் நடக்கிறது. இருளில் என்ன நடக்கும்? தூக்கம் மட்டும்தான், உறக்கம் மட்டும்தான் இருளில் நடக்கும். மற்ற இருளில் உறக்கம் நடக்கும், அதே மாதிரி தீமைகளும் நடக்கும். இருள் என்பது தீமையினுடைய அல்லது அழிவினுடைய ஒரு குறியீடு. அதனால் இருள் சூழ்ந்திருக்கிற போது அங்கு ஒன்றுமே இல்லை, தீமை மட்டும்தான் குடிகொண்டிருக்கும். அதனால தான் தொடக்கத்திலேயே கடவுள் உலகத்தை படைக்கிற போது உலகெல்லாம் என்ன சூழ்ந்திருந்தது? இருள் சூழ்ந்திருந்தது. இருளை நீக்குவதற்காகத்தான் அவர் ஒளியை படைக்கிறார். இருள் சூழ்ந்ததுனால யாவே வந்து அங்கே தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுகிறார். முழுமதுமாக இந்த உலகம் முழுவதும் இருளிலிருந்து ஒளி உண்டாகட்டும் என்று சொன்ன உடனே அது ஒளி உண்டாகிறது. ஒளி வந்தவுடனேயே இருளுடைய ஆட்சி நீங்குகிறது. எனவே இருள் என்பது ஒரு தீமையினுடைய அடையாளம், நன்மைத்தனத்தினுடைய அடையாளம் அல்ல. அதுவும் 3 நாட்கள் இருள் சூழ்ந்தது என்றால் அந்த நாட்டில் எல்லாமே முடிந்து விட்டது. இருள் என்பது மனிதனுடைய வாழ்வுக்கான ஒரு குறியீடாகவும் சொல்லலாம். இருள் ஒளி இருந்தால் தான் அங்கே வந்து வாழ்வு. மனிதனுக்கு வந்து ஒளி சக்தி வேண்டும், சூரிய ஒளி வேண்டும். சூரிய ஒளி மனிதனுடைய உடம்பில் பட்டால் தான் அது வந்து மனிதனுடைய வாழ்வு வந்து அங்கே சூடாக இருக்கும். இல்லாவிட்டால் செத்த வாழ்வு தான். அதனால் நீங்கள் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனை அவர்கள் பார்க்காவிட்டால் அவர்களுக்கு வந்து வாழ்க்கையே செத்து போனதான். சூரிய ஒளி இல்லாதனால என்ன பண்ணுது? மரங்களில் இருக்கிற இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகிறது. குளிர்காலத்தில் குளிர்ச்சி இருக்கிற போது எங்கு பார்த்தாலும் இருள் மண்டி இருக்கிறது. சூரியன் இல்லை, சூரியனை பார்க்க முடியாது. இப்போ சூரிய ஒளி இல்லாவிட்டால் அங்கே என்ன நடக்காது? இலை சிற மரம் செடிகளுக்கெல்லாம் ஒரு வறட்சி தான் ஏற்படும். சூரியன் வந்த பிறகுதான், இந்த ஒளியினுடைய காலம் வந்த பிறகுதான், வசந்த காலம் வந்த உடனேயே மரங்களிலெல்லாம் இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்கின்றது. அப்போது ஒரு இருட்டு என்பது இறப்பினுடைய அடையாளம்.
இருட்டின் இருட்டு என்பது இறப்பினுடைய குறியீடு. அதனாலதான் இங்கே காரிருள் வந்தவுடனே எல்லாமே முடங்கி போகிறது. சூரிய கிரணம் பகலில் வந்த உடனே இந்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணும்னா, சூரியன் மறைந்து விட்டது, நம்ம படுக்க போவோம் அப்படின்னா கூடுகளுக்கு போவோம். ஆனால் அது பகல் தான், சூரிய கிரணம் பகலிலே தோன்றுகிறது. ஆனால் பறவைகள் எல்லாம் மருண்டு என்ன நினைக்கின்றன, இருள் வந்து விட்டது, நம்ம படுக்க போவோம், தூக்கத்துக்கு போவோம், கூடுகளுக்கு போவோம் என்று திரும்புகின்றன. அப்படி என்றால் இருள் ஒரு மனிதனை முடக்குகிறது, மனிதனுடைய வாழ்வையே முடக்கிறது. அவன் வேலை செய்யாமல் இருப்பதற்கு அது அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறது. இனிய இதயங்களே, இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இருள் என்பது பேயும் பிசாசும் அலகையும் சூழ்ந்திருக்கிற ஒரு நேரம்.